வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 24ஆம் தேதி பல மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கணிப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலை சூழ்ந்து பாயும் காட்டாற்று வெள்ளம். பாதுகாப்பு கருதி பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. திருமூர்த்தி மலையடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயிலை சூழ்ந்து சென்ற காட்டாற்று வெள்ளம். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த அட்டக்கட்டியில் கனமழையால் மலைச்சாலையின் நிலச்சரிவு. பாறைகள் உருண்டும் மரங்கள் முறிந்தும் கிடந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 1200 கனஅடியிலிருந்து 1500 கனஅடியாக உயர்வு. குற்றால அருவிகளில் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிப்பு. அருவி வெள்ளத்தில் சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தொடரும் தடை. மதுரை மாவட்ட பாசன தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 400 கனஅடி தண்ணீர் திறப்பு. இன்று முதல் 27ஆம் தேதி வரை வழங்க முடிவு. பிரதமர் மோடி பேசியதை மக்களிடம் திரித்து கூறி அவதூறு பரப்புவது பதவிக்கு அழகல்ல. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம். விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் தாக்கி கணவர் உயிரிழந்ததாக மனைவி தொடுத்த வழக்கு. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆட்சியர் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்து மறுக்குழு ஆய்வு. ஓஎன்ஜிசியில் கைவிடப்பட்ட கிணறுகள் உரிமம் முடிவுற்ற கிணறுகள் என்று எதுவும் இல்லை என நிர்வாகி விளக்கம். மராமத்து பணி குறித்த தவறான புரிதலால் தான் சில அமைப்பினர் போராட்டம் நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. உடனடியாக பராமரிப்பு கிணறு இல்ல கொஞ்ச நாள் தள்ளி பராமரிப்பு பண்ற கிணறு, இது ரெண்டு பேரும் கிடைக்கிறது. இப்ப இந்த ஏரியால பிரச்சனை பண்ணி எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு 4 நாட்களுக்கு பிறகு மலை ரயில் இயக்கம். கனமழையால் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இயக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். மயிலாடுதுறையில் ஆபாச வீடியோவை வெளியிடுவதாக கூறி மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் பணம் பறிப்பு. மேலும் 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த மூவேந்தர் முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது. இந்தியா கூட்டணி கட்சிகள் பெண்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வாக்கு வங்கி குறித்தே காங்கிரஸ் அதிகம் கவலைப்படுவதாகவும் கடும் தாக்கு. புனேவில் அதிவேகமாக காரில் சென்று விபத்தை ஏற்படுத்தியதில் இருவர் உயிரிழந்த வழக்கு. விபத்திற்கு முன்னதாக 17 வயது சிறுவன் மது அருந்தி விட்டு வெளியே வந்த பாருக்கு சீன். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டம் 370வது பிரிவை ரத்து செய்த முடிவை மறுசீராய்வு செய்யக்கோரிய மனுக்கள் தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு. மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 150 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கு. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் உள்ள ஐபி முகவரி மூலம் மிரட்டல்கள் வந்ததாக காவல்துறை தகவல். இந்திய பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் கூட்டு போர் பயிற்சி. மலைகள் வனப்பகுதிகளில் செயல்படும் முறைகள் குறித்து ஒத்திகை. ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக தகுதி பெற்றது கொல்கத்தா. முதலாவது தகுதிச் சுற்றில் ஹைதராபாத் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். நடப்பு ஐபிஎல் தொடரில் 287 ரன்கள் குவித்து சாதித்த ஹைதராபாத் அணி 159 ரன்களுக்குள் கொல்கத்தா அணியிடம் சரணடைந்தது எப்படி? அதிரடி நாயகன் டிராவிஸ் ஹெட் உள்பட 4 வீரர்கள் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் முதலாவது தகுதிச் சுற்றில் எதிர்பாராத விதமாக ரன் அவுட். படியில் அமர்ந்து அழுத ராகுல் திரிபாதியின் வீடியோ புகைப்படங்கள் வைரல். ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்றில் ஹைதராபாத் அணியுடன் மோதப்போவது யார்? இன்று நடைபெறும் எலிமினேட்டர் ஆட்டத்தில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. பட்டுப்போல் மின்னிய புடவையில் ஜொலித்த நடிகை ஸ்ரீயா சரண் இன்ஸ்டாவில் பகிர்ந்த போட்டோஷூட் படங்களை கண்டு ரசிகர்கள் குதூகலம். திருப்பதி திருமலையில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வழிபாடு. குடும்பத்துடன் சென்று ஏழுமலையானை தரிசனம். தமிழகத்தின் பல்வேறு தேவாலயங்களிலும் விமரிசையாக நடைபெற்ற தேர்பவனி திருவிழாக்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை.